அது மட்டுமல்ல, எல்லா அமைப்புகளையும் அது சிபிஐ இருந்தாலும் சரி, அமலாக்க பிரிவா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. எதிர்கட்சிகளை பழிவாங்கின்ற நோக்கம், எதிர்கட்சிகள் தலைவர்களை எல்லாம், அதாவது இந்த நாட்டுடைய பிரதமர் பேர்ல ஒரு வழக்கு இருக்குது, அவருடைய பேர் டைரியில வந்து அவர் பேர் வந்து பிர்லா வழக்குல சம்பந்தப்பட்டார் இருந்தது. பிர்லா அவருடைய டைரி இருந்தது, அவர் பேரு சகாராவில் அவர் பேர் இருந்தது, அவர் பேர்ல குற்றம் இல்லையா? இந்த இந்த இதுல ஏர்கிராப்ட் வாங்கினதுல சோனியா காந்தி அம்மா பேர் வந்து, அதனால சோனியா காந்தி அம்மா மட்டும் குற்றவாளியா? நிறுவன ஆவணம்